ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகிமா ஏஜி சபையினுடைய யூடியூப் சேனல் மூலமாக இந்த காலை வேத தியான வகுப்பிற்கு வந்திருக்கிற உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் நாம் எடுத்து வாசிக்க வேண்டிய வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 3:14 இருந்து 22 வரைக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 3:14 இருந்து 22 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். லவோதேக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தருத்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால், நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்ள வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே தேவன் முதலாவது ஒரு 7 சபைகளுக்கான செய்திகளை அவர் கொடுக்கிறார். அதில் 7வது சபைதான் இந்த லவோதேக்கிய சபை. நீங்கள் எல்லா சபையிலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு நல்ல காரியங்களை குறித்து பாராட்டிவிட்டோ அல்லது அவர்களை நல்ல காரியங்களை அடையாளப்படுத்தி விட்டோ ஆண்டவர் மற்ற காரியங்களை குறித்து பேசுவார், எச்சரிப்பை கொடுப்பார். ஆனால் இந்த சபைக்கு நேரடியாக தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, தன்னை யார் என்று தேவன் அறிமுகப்படுத்துகிறார். எல்லா சபைகளுக்கும் தேவன் தன்னை யார் என்று அறிமுகப்படுத்துகிறார். இந்த சபைக்கு அவர் அறிமுகப்படுத்துகிறது கொஞ்சம் வித்தியாசமாக. தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்கிற ஆமேன் என்பவர், அவர் ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லுகிறார். அதாவது ஆதியும் அந்தமும் நான் தான் என்கிற ஒரு காரியத்தை தேவன் இடத்துல சொல்லுகிறார். ஏன் இந்த சபைக்கு இந்த காரியத்தை சொல்லணும்? அந்த நாட்களில் இந்த சபையில் இருக்கிறவர்கள் அந்த அளவுக்கு தேவனை நம்புகிறவர்களாக இருக்கலை. அதனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார், நான் தேவன் என்கிற நான் சொல்லுகிறேன் என்று அவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். அதே போல் அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார், 15வது வசனத்தில், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். அதாவது அந்த ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாக இருக்கும். குளிராக இருந்தால் ஓகே, இல்லை அனலாக இருந்தால் ஓகே, ரெண்டு ஏதாவது ஒன்றா இருந்தால் ஓகே, ஆனால் நீ வெதுவெதுப்பாக இருக்கிறபடியால் நான் வாந்தி பண்ணி போடுவேன். வாந்தி யார் எதை பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அருவறுக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் வாந்தி பண்ணி போடுவாங்க. அது உள்ளே ஏற்றுக்கொள்ள முடியாது. பாருங்கள், தேவனே வாந்தி பண்ணக்கூடிய ஒரு காரியம் அந்த சபையில் இருந்திருக்குமானால் தேவன் அந்த இடத்துல அதை சொல்லி காட்டுகிறார். இந்த இடத்துல நாம் இந்த சபையை குறித்த ஒரு வரலாற்று ரீதிகளை பார்க்கும் பொழுது, இந்த லவோதேக்கிய சபை 2 அந்தியோகியாஸ் என்ப ஒரு மன்னன் காலத்தில் உருவானது. அந்த நாட்களில் ஒரு நாட்களில் இந்த சபையில் இந்த இடத்துல இந்த லவோதேக்கியா இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்து நிறைய அழிந்து போயிடுச்சு. அப்போ அந்த இடத்த சீரமைக்கும்படி ரோம அரசாங்கம் அவர்களுக்கு பணம் கொடுத்த பொழுது அந்த பணத்தை எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் என்று மறுத்த ஒரு பட்டணம். காரணம் என்னென்னா, இந்த லவோதேக்கிய சபையில் அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம், அவ்வளோ ஒரு செழிப்பு அந்த இடத்துல இருந்துச்சு. இவங்க வந்து நிறையா இந்த உல்லன் ட்ரெஸ்ஸை உற்பத்தி பண்ணுற, அதாவது இன்றைய துருக்கி பட்டணத்து பக்கத்தில் இருக்குது, இவங்க அந்த உல்லன் ஆடையை தயார் பண்ணுறதுல
பயங்கர வல்லுநர்களாக இருந்தாங்க. அதே நேரத்தில் மருத்துவ ரீதியாகவும் கண்களுக்கு ஏற்படுகிற சில பிரச்சனைகளுக்கு மருந்து, அதாவது அந்த ஆயில்மெண்ட் தயாரிக்கிற ஒரு காரியத்தையும் இந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு செழிப்பான ஒரு பட்டணம் இருந்தோம்னா அவங்கக்கிட்டே எல்லாம் இருந்ததுனால நாங்களே எங்கள் பட்டணங்களை சீரமைத்து கொள்ளுகிறோம், எங்களுக்கு உங்களுடைய உதவி வேண்டாம் என்று சொன்னவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சபையாக ஒரு ஒரு இடமா அந்த இடம் இருந்துச்சு. அப்போ ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமாக இருக்கும்னா, ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை அந்த இடத்துல இல்லை, தேவனுக்காக பிரயோஜனப்படுகிற வாழ்க்கை அந்த இடத்துல இல்லை. அதை தேவன் அதை முதல்ல இந்த காரியத்தை சொல்லிவிட்டு அதுக்கடுத்து தான் மற்ற காரியங்களை சொல்கிறார். முதல்ல பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை இல்லை. ஏன் அப்படி அனலாயாவது குளிராவது இருந்தால் நலமாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அதாவது அந்த லவோதேக்கியா அந்த பட்டணத்தில் ஒரு ஹிராபொலிஸ்ன்ற ஒரு நதி அந்த புறப்பட்டு வரும். அது ஒரு ஒரு மலைப்பகுதியிலிருந்து அது புறப்பட்டு வரும். அது பார்த்திங்கன்னா புறப்படுற இடத்துல நல்ல குளிராக இருக்கும். அங்கே இருக்கிற அந்த தண்ணீரை அங்கே இருக்கிற அந்த அந்த பக்கத்தில் அந்த பட்டணத்தில் அந்த ஏரியாவில் அந்த குளிரான அந்த மலைப்பகுதி பக்கத்தில் அந்த தண்ணி வர அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் அதை உபயோகப்படுத்துவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சில எரிமலைகள் இருக்கிற அந்த இடத்த அந்த நதி கிராஸ் பண்ணி வரும்பொழுது, அந்த எரிமலை கிராஸ் பண்ணி வந்தவுடனே அந்த தண்ணி நல்லா அனலாக கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால அந்த எரிமலையில் நிறையா சில கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. அந்த எரிமலை பக்கத்தில் அந்த கிராஸ் பண்ணுற அந்த நதியில் சில கால்சியம் சத்து இருக்கிறதுனால அதையும் அந்த தண்ணியும் சிலர் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அந்த அனலாக இருக்கும்போது அந்த தண்ணியை பயன்படுத்த முடியும். அப்போ அதை ஒரு கூட்ட மக்கள் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த தண்ணீர் வந்து வெதுவெதுப்பாக ஒரு இடத்துக்கு வருகுது. அந்த தண்ணி யாருமே குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த தண்ணியை அதை எடுக்கும் பொழுதே அப்படிப்பட்ட அது அந்த சூடாக இருக்கும்போது தெரியாதது, அது ஆறுனதுக்கப்புறம் அதை வெதுவெதுன்னு சூழ்நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அதை ஒரு ஸ்மெல் பண்ணால் கூட ஒரு பெரிய வாமிட்டிங் வர மாதிரியான உமட்டுகிற ஒரு வாடை அந்த இடத்துல வருமா. அதனால் அந்த லவோதேக்கியா பட்டணத்துக்காக அந்த வெதுவெதுப்பான தண்ணியை அவங்க குடிக்க மாட்டாங்க. அப்படியும் மீறி அதை குடிக்க யாராவது தெரியாமல் குடித்தா வாந்தி வந்துடுமா, அந்த அளவுக்கு அந்த தண்ணியினுடைய ஒரு ஒரு தன்மை இருக்குது. அதை ஆண்டவர் அவங்க உணரும்படி தான் சொல்லுகிறாரு, நீ அனலாயாவது குளிராக இருந்தால் நல்லா இருக்குமே, வெதுவெதுப்பாக இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன், ஏன்னா நீ வாந்தி பண்ணுகிறியே, நீ வெதுவெதுப்பான காரியத்தை அந்த அந்த தன்மை இல்லாததை நீ வாந்தி பண்ணி போடுகிறியே. அதே போல் அதை உணரும்படி தேவன் அந்த இடத்துல சொல்லுகிறார், நானும் வாந்தி பண்ணி போடுவேன். வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே தேவனை சார்ந்ததாகவே இருக்கணும். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பரதேசின்னு அவர் குறி சொல்லியிருக்குது. பரதேசின்னா அவர் பெரிய ஆசீர்வாதம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இருந்ததில்லை. எல்லாம் இருந்தாலும் அவரோட 300 வேலையாட்கள் இருந்தாலும் அவர் தேவனை சார்ந்து கொண்டிருந்தார். தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்பி இருந்தார். அதுபோல நமக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு புகழ் மேன்மைகள் இருந்தாலும், நாம் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது அவருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். தேவன் அதனால தான் இந்த சபைக்கு சொல்லுகிறார், நீ பிரயோஜனமற்றவனாக இருக்கிறாயே, நீ பிரயோஜனமுள்ளவனாக மாற வேண்டுமே, நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால் உன்னை பயன்படுத்தி இருப்பார்களே. நல்லா கவனிக்கணும், இந்த குளிரா இருக்கிறதுன்றத நம்ம ரொம்ப ஒரு அதாவது தேவனை ஏற்றுக்கொள்ளாத அந்த சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் தேவன் இந்த சபைக்கு இந்த இடத்துல சொல்லப்பட்டதுக்கான காரணம் இதுதான், அந்த குளிராக இருக்கிற தண்ணியை ஒரு கூட்ட மக்கள் பயன்படுத்துகிறாங்களே, அனலாக இருக்கிற தண்ணியை ஒரு மக்கள் பயன்படுத்துகிறாங்களே, அதுபோல் நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் உன்னை யாராவது பயன்படுத்துவாங்களே, அதாவது பிரயோஜனமாக யாருக்காவது பிரயோஜனப்படுவியே. பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வதிக்கப்பட்ட நாம், தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற நாம், இந்த சபையில் அந்த இடத்துல அதுக்கு அடுத்த காரியத்தில் சொல்கிறேன் அவர்கள் தேவனை எப்படி சார்ந்திருந்தாங்கண்டு. ஆனால் இந்த வசனத்திலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நாம் தேவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரயோஜனப்படுறவங்களாக இருக்கணும். நம்மளால் நிறையா வேலைகளை செய்யலாம், நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனால் ஏதாவது ஒரு வகையில் நாம் தேவனுக்கு பிரயோஜனப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழணும். அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தாலே தேவன் சொல்கிற வாந்தி பண்ணி போடுவேன். அப்படின்னா ஏதோ ஒரு தேவனுக்காக பிரயோஜனப்பட முடியலன்னா சம்திங் ராங், தேவனுக்காக நாம் செயல்பட முடியலைன்னா சம்திங் ராங். அதனால் கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிறார், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது, நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று எச்சரிப்பாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரயோஜனமாக இருப்பதாக. அதுதான் ஒரு பெரிய தேவனுக்கு நாம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். அதுக்கடுத்து சொல்லுகிறது 17வது வசனத்தில், நீர் நிர்வாகியம் உள்ளதும் பரிதவிக்கப்பட்டவனும் தருத்திரனும் குருடனும் நிர்வாணியுமாக இருக்கிறதை அறியாமல்,
நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதமாக ஒரு பெரிய கோடி கோடியாக ஆசீர்வாதம் இருக்கிறவங்ககிட்ட போய் நம்ம இயேசு குறித்து சொல்லும்போது அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்னவாக இருக்குன்னா, எனக்கு எதுக்கு கடவுள், நான் தான் எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, வீடு இருக்குது, 10 தலைமுறைக்கு தேவையான சொத்து இருக்குது, எனக்கு எதுக்கு கடவுள், எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் ஒரு சரீரத்தில் நல்லா இருக்கிறேன், எனக்கு கடவுள் தேவையில்லை, கடவுளுடைய உதவி எனக்கு தேவையில்லை, நான் வேலை செஞ்சு நான் சம்பாதிச்சு இவ்வளவு பணம் இருக்குது, இவ்வளவு காரியம் இருக்குது. வேதத்தில் கூட ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன இருக்கிறது. இந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த மாதிரி காரியங்கள் இந்த சபையில் பார்க்குறார். ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிற சபை தான் இந்த சபையில். ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். அது 18வது வசனத்தில் படிக்கும்போது, நான் ஐஸ்வர்யவானாகும், நீ ஐஸ்வர்யவானாகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் பொண்ணை கொடுக்குறேன்றாரு. அதாவது ஐஸ்வர்யவானாகும்படி நான் உனக்கு பொண்ணை தரேன்றாரு. அடுத்ததாக, நீ உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்ள வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்துல வாங்கி கொள்ள வஸ்திரம் தரேன்றாரு. 3வது காரியம், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். கலிக்கம், அதாவது பார்வை அடையும்படிக்கு கலிக்கம் தரேன்னு சொல்கிறார். 3 காரியங்களை ஆண்டவர் சொல்கிறாரு. ஐஸ்வர்யனாகும்படி பொண்ணும், நீ உடுத்தி கொள்ள வெண் வஸ்திரங்களையும், நீ பார்வை அடையும்படி கழிக்கமும் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது 3 காரியங்கள் இந்த சபைக்கு இதை சொல்கிறதுக்கான காரியம் என்னென்னா, சபை நல்ல ஒரு இந்த அந்த பட்டணம் ஒரு பெரிய செழிப்பான பட்டணம். 2வது காரியம், இவர்கள் நீங்கள் அந்த அநேக அந்த ஐரோப்பிய நாடுகளில் யூஸ் பண்ணுற நிறைய அந்த ஜர்க்கின் இந்த மாதிரி காரியங்கள் யூஸ் பண்ணும்போது டர்க்கியோட அந்த லேபிள் தான் இருக்கும் நிறைய இடங்களில். அதாவது அந்த உள்ளன் ஆடையை உற்பத்தி செய்கிறதுல பயங்கரமான வல்லுநர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. அது இந்த இடத்துல இருந்து தான் நிறைய போய் இவங்க தான் நிறைய அதை செய்வாங்க. அதில் ஒரு மாதிரியான ஷைனிங் எஃபெக்டை கொடுக்கறதான ஒரு நல்ல டெக்னாலஜி இவங்க அந்த காலத்திலேயே அவங்க செஞ்சுருந்துருக்குறாங்க. அதனால் ஆண்டவர் அதுக்கடுத்து 3வது காரியம், கண்களுக்கு கழிக்கும்னா இந்த இடத்துல மருத்துவ ரீதியாகவும், அதாவது மருத்துவத்தை சொல்லித்தருகிற ஒரு காரியத்தையும் அந்த இடத்துல பெருசாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய யூனிவர்சிட்டி மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, கண்ணுக்கு வர்ற அந்த சில பிரச்சனைகளிலிருந்து, அதாவது ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு போகாமல் அதை சரிப்படுத்தக்கூடிய ஒரு ஆயில்மெண்ட், அதாவது கலிக்கம் அப்படின்னு சொன்னால் களிம்பு, அந்த களிம்பு மாதிரி இருக்கும் அந்த கலிக்கம், அந்த ஒரு ஆயில்மெண்ட்டை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த 3 காரியங்களை தேவன் சொல்கிறது என்னென்னா, இந்த 3மே அங்கே கிடைக்குது. நீ எது ஆசீர்வாதம் நினைக்கிறியோ அது அல்ல ஆசீர்வாதம் அப்படின்ற. அதே நேரத்தில் நீ வஸ்திரத்தை கொடுக்குறியப்ப நான் சொல்கிறேன், நீ பெரிய காரியங்களை அநேகருக்கு செய்கிற நான் சொல்கிறேன், உன்னுடைய நிர்வாணம் தோன்றாதபடிக்கு என்னிடத்துல வந்து வஸ்திரத்தை வாங்கிக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே நேரத்தில் நீ பார்வை அடைவதற்கு அநேகருக்கு இந்த கலிக்கத்தை கொடுக்குறாய் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்னிடத்துல வந்து நீ பார்வை அடையும்படிக்கு கலிக்கத்தை வந்து வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். இந்த நேரத்தில் ஏன் இந்த சபைக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்ல வேண்டும்? தான் எதையோ ஒன்றை ஆசீர்வாதமாக எண்ணிக்கொண்டு, எதையோ ஒன்றை அதுதான் நம்முடைய ஆடை என்று அணிந்து கொண்டு தெரிந்து, இது நம்ம இந்த ஆடை தான், இதுதான் பெரிய ஒரு நம்ம நிர்வாணத்தை மறைக்கக்கூடியது, இதுதான் நமக்கு அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு மனநிலையில் இருக்கிற இந்த காரியத்தை கொண்டு, இந்த களிமை நம்ம தயாரித்து அனுப்புகிறோம், இதுதான் கண்ணுக்கு பார்வையோடையும் செய்கிற ஒரு மனநிலை இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்று அந்த லவோதேக்கிய சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். காரியம் என்னென்னா, இந்த குறித்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, நம் ஆசீர்வாதம் என்று நினைக்கிற அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனால் ஒரு உண்மையான ஆசீர்வாதம் இயேசு நம்முடைய இரட்சகராக இருப்பது, தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவருடைய நாமத்தை மேல் விசுவாசம் வைத்தவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார். நீங்கள் வேறு எந்த இடத்துலையுமே கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் ஆகுவதற்கான ஒரு பெரிய சிலாக்கியத்தை தேவன் இந்த இடத்துல, இந்த வேதத்தில், இந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக ஆகும்படி. அதனால் ஆண்டவர் சொல்ல, நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு என்னிடத்துல வந்து புடமிடப்பட்ட பொண்ணை வாங்கிக்கப்பா, நான் கொடுக்குற பொண்ணு தான் உன்னை ஆசீர்வதிக்கும். வேதம் சொல்லுகிறது, கத்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதோட ஒரு வேதனை கூட்டார், கத்தர் எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாலோ அதில் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தான் கொடுக்கும், அதில் வேதனை கொஞ்சம் கூட இருக்காது. கத்தர் அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட காரியத்தை அந்த சபைக்கு கொடுக்கணும்னு விரும்பியிருக்கிறாரு. அதே போல் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ என்னிடத்துல வந்து வஸ்திரங்களை வாங்கிக்கொள்ளு சொல்ல, அதாவது உன்னுடைய தவறுகள்
காணாதபடிக்கு, உன்னுடைய பிரச்சனைகள் மாற்றும்படி, உன்னுடைய நிர்வாணம் காணாதபடிக்கு, உன்னுடைய அவமானம் காணாதபடிக்கு என்னிடத்தில் வந்து வஸ்திரத்தை வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறேன். எசேக்கியேல் 16 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி தெரிந்து கொண்டார் என்று ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த இடத்துல கூட தேவன் வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரம் 15 வசனத்தில், இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று இந்த இடத்துல கூட தேவன் வார்த்தையே இந்த இடத்துல கூட சொல்லியிருக்கிறார். அதாவது தேவன் கொடுக்கிற வஸ்திரம் அந்த இடத்திலே நிர்வாணம் காணப்படாதபடிக்கு அவனை காத்து கொள்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நீதியின் வஸ்திரம் தேவன் இடத்துல கொடுக்க தயார். நீர் உன்னுடைய நீதியிலே, நீ உன்னுடைய சுய நீதியிலே வாழுகிறதல்ல, நான் உனக்கு ஒரு நீதியை தருகிறேன், நான் உனக்கு ஒரு வஸ்திரத்தை தருகிறேன். தன்னுடைய சுய நீதியிலே வாழுகிற ஒரு பட்டணமாக, ஒரு மக்களாக அவர்கள் இருந்தபடினால் தேவன் இந்த வார்த்தையை சொன்னார். அதுக்கடுத்து, நீ பார்வை இடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அதாவது நீ அநேகருடைய கண் பார்வைகளுக்காக, மாம்ச பிரகாரமான கண் பார்வைகளுக்காக மருந்தை தயாரிக்கிறாய், ஆனால் நானோ உன்னுடைய ஆவியின் கண் திறக்கும்படி, உன்னுடைய ஆத்மாவின் கண் திறக்கும்படி ஒரு மருந்து தர ஆயத்தமாக இருக்கிறேன். அதை என்னிடத்திலிருந்து வாங்கிக்கொள். என்ன அந்த கண்ணில், அந்த கண்ணில் என்ன தெரியும்? ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது, அல்லேலூயா, நான் தான் தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட்டுக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் பார்க்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு செழிப்பான காரியங்கள் அல்ல ஆண்டவர், இந்த உலகத்தில் பார்க்கிற உன்னுடைய சிருஷ்டிகள் அல்ல ஆண்டவர், அவர் ஆதியும் அந்தமுமானவர். அதை நீ தெரிந்து கொள்ளும்படி, அதை நீ பார்க்கும்படி, நீ தெளிவு அடையும்படி நேரத்தில் வந்து அதை வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அந்த நேரத்தில் அந்த சபைக்கு சொன்ன இந்த மூன்று காரியங்கள் இதற்காகத்தான். தேவன் யார் என்று அந்த சபை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எதை எதையோ பார்க்கிறோம், எதை எதையோ கேட்கிறோம், எதை எதையோ நம்புகிறோம், ஆனால் தேவனை நம்புகிற நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெக்கப்படுத்தாது. அவரை பார்க்கிற மனிதன் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போகிறதில்லை. இந்த நேரத்தில் அவரை பார்க்கும்படியாக தேவன் அந்த இடத்துல சொல்லுகிறார். அதுக்கடுத்து தேவன் சொல்கிறார், நான் நேசிக்கிறவர் எவ்வளோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. அதாவது தேவன் இந்த காரியத்தை எல்லாம் முதலிருந்து நான் சொன்னல, லவோதிக்கிய சபைக்கு தேவன் எடுத்த உடனே எச்சரிப்பை கொடுக்கிறார் என்று அதை சொல்லுகிறார். எவ்வளோ அன்பாக தேவன் சொல்லுகிறார், நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். அதாவது கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன் என்கிற வார்த்தையை வைத்து கொண்டு தேவன் ஒரு பெரிய நம்மை பயமுறுத்துகிறவர் போலவும், தேவன் கையிலே ஆயுதங்களை வைத்து நீ தவறு செய்தால் உன்னை அதை செஞ்சிருந்து மிரட்டுகிறவரை போலவும் அல்ல, அவர் தம்முடைய வார்த்தையினால தான் நம்மை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். அந்த சபைக்கு சொன்ன செய்தி அதுதான், வார்த்தையினால தான் கடிந்து கொள்ளுகிறார் அந்த சபையை, வார்த்தையினால எச்சரிக்கிறார் அவர். அதையும் அன்பா நான் சொல்றது, நான் யாரை நேசிக்கிறேனோ அவங்கள தான்ப்பா நான் இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் அந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணார் பாருங்க. அந்த சபையை உணர்வடையும்படியாக, அவருடைய அன்பை உணரும்படியாக தேவன் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அதுக்கடுத்து ஒரு வசனம் இருக்குது, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இந்த லவோதிக்கிய பட்டணத்திலே அவர்கள் பெரிய ஆசீர்வாதமாக இருந்ததுனால, அவர்கள் பெரிய நிறைய வர்த்தக ரீதியாக, மருத்துவ ரீதியாக பெரிய காரியங்களை செய்து கொண்டிருந்ததுனால, அங்கே இருக்கிற சபையில் அவங்க பெரிதளவாக தேவனை தேடவில்லை என்பது அந்த இடத்துல நிறையா சொல்லி. இந்த இடத்துல அர்க்கிப்பு என்கிற ஒருவர் இருந்ததாகவும், அவர்கள் கத்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படியாகவும் கூட வேதத்தில் கொலோசியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லவோதிக்கியா என்ற பட்டணத்தில் இருந்த சில ஊழியர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதனால் இவங்கெல்லாம் இருந்த அந்த ரிசல்ட்டை வச்சு பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல இவர்கள் தேவனை தேடக்கூடிய ஒரு சுபாவமோ அல்லது அந்த மாதிரியான ஒரு காரியங்களும் காணப்படாததுனால தேவன் அந்த இடத்துல சொல்லுகிறார், நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். லவோதேக்கிய சபையே, நீ என்னை தேடவில்லை என்பது உண்மைதான். லவோதேக்கிய சபையே, நீ வெதுவெதுப்பாக இருக்க விரும்பாதது உண்மைதான். லவோதேக்கிய சபையே, நீ உன்னையே தானே நான் ஆசீர்வாதம், எனக்கு ஒரு குறைவும் என்று சொல்லுகிறது உண்மைதான். ஆனால் இதையெல்லாம் உனக்கு உணர்த்துவித்து உன்னை சரி செய்து உன்னோடு கூட வாசம் பண்ண நான் கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ திறந்தால் போதும், நான் எல்லா காரியத்தையும் மாற்றி விடுவேன். கத்தர் நடத்துற அந்த வசனத்தை சொல்றதுக்கான காரியம் இதுதான். இது நல்ல, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களா இருப்பீங்கன்னா நான் சொல்லுகிறேன், நீங்க பார்க்கிற இந்த உலகத்துல பார்க்கிற ஏதோ காரியங்கள் எல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்க தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறதான் ஆசீர்வாதம். அவருக்கு நீங்க கதவை திறந்து கொடுத்தால் அவர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதம் நினைக்கிறது எல்லாம் ஆசீர்வாதம், நான் உனக்கு
பொண்ணை கொடுக்க ஆயத்தம். நீ நினைக்கிறது அல்ல அந்த அலங்காரமான வஸ்திரங்கள் அல்ல, நான் உனக்கு நீதியின் வஸ்திரத்தை கொடுப்பேன். ஹலே லூயா. அதே போல் நீ பார்வையடையும்படி, நீ காணும்படி, நீ பார்வையடையும்படி, நான் தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படி நான் உனக்கு கலிக்கம் போட்டு விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த நேரத்தில் நீங்கள் கதவை திறந்து கொடுத்தா போதும், வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தேவன் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிசாசுக்கும் தேவனுக்கும் இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது பிசாசு எப்பொழுதுமே ஒரு சின்ன கேப்பு கிடைச்சா போதும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கள். நீங்கள் அந்த கதவுல ஒரு சின்ன கேப்பு கிடைச்சா போதும், அவன் உள்ளே வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ண காரியங்களை செஞ்சிருவான். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் கதவுக்கு வெளியே நின்று, அவர் ஜெண்டலான ஆண்டவர், அவர் கதவுக்கு வெளியே நின்று தட்டி கொண்டே இருப்பார். மகனே, நான் உள்ளே வரலாமா? நீங்கள் பாருங்கள், எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் சொல்லி உங்களுக்கு சொல்லியிருப்போம், எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருப்போம். அவங்க ஏற்றுக்கொண்ட போது தான் அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ளுவாங்க. ஒரு பிரச்சனை, வேதனை, வியாதி, ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது நாம் எப்போ அந்த கதவை திறந்து விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்கிறோமோ அப்போ தான் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். நாம் எப்போ விசுவாசிக்கிறோம், அதாவது கதவை திறந்து ஏற்றுக்கொள்கிறது என்பது அவரை விசுவாசித்து எப்போ நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போ தான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். இயேசு என்னுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார், அவர் மீண்டும் வருவார் என்கிற ஒரு நம்பிக்கையை நாம் விசுவாசிக்கிறோமோ அப்போதான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். இந்த நேரத்தில் கதவை திறக்கிற ஒரு சபையாக அந்த சபையை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நமக்கு இந்த காரியத்திலிருந்து கதவை திறக்க தேவன் விரும்ப, நீங்கள் கதவை திறக்கும்படி தேவன் விரும்புகிறார். அநேக நேரங்களில் நம்ம கதவை பூட்டி வச்சுட்டு உள்ள ஏதோ பிரச்சனையை நம்மளுக்கு நம்மளே சிந்தித்து கொண்டு இதுதான் சொல்லிட்டு யோசித்து கொண்டிருக்கிறோம். கத்தர் சொல்ல, நான் வாசற்படியில் நிற்கிறேன். அந்த பிரச்சனைக்கு வந்து வாசற்படியில் நிற்கிறேன். சீசர்கள் இப்படித்தான் கதவை பூட்டி கொண்டிருந்த பொழுது பூட்டின கதவுக்குள்ளாக அலே லூயா இயேசு வந்தார். ஏனென்றால் அவர்கள் ஆல்ரெடி அவருடைய இருதயத்தில் கதவுல இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல ஆண்டவர் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அல்லே லூயா. அந்த இடத்துல தேவன் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இந்த நேரத்தில் கத்தர் அதே போல நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்து சமாதானம் என்று சொல்லுவார். அல்லே லூயா. நம்ம கதவை திறந்து கொடுத்தா போதும், நம்முடைய வாழ்க்கையின் கதவுகளை தேவனுக்கு திறந்து கொடுத்தா போதும், நம்முடைய சிந்தனையின் கதவுகளை நம்ம திறந்து கொடுத்தா போதும், ஆண்டவர் வந்து எல்லா காரியங்களையும் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் அடுத்த வசனம் சொல்கிறது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. அதாவது பாருங்கள், இவ்வளோ நல்ல தேவன், நீ ஜெயம் கொண்டு நான் எப்படி பிதாவின் சிங்காசனத்தில் அல்லேலூயா அவர் அவனும் என்னோடு கூட சிங்காசன என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். தேவன் எவ்வளவு நல்ல தேவன். அல்லேலூயா. அவரோடு கூட நம்ம உட்கார செய்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம கதவை திறந்து கொடுத்தா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வருது பாருங்கள். ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் மாற்றுகிறார். அதே போல் அவரை போல நம்மை உட்கார செய்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எவ்வளோ ஒரு நல்ல தேவன். இந்த லவோதேக்கிய சபையில் எத்தனையோ பிரச்சனைகள், குறைகள் காணப்பட்டாலும் நான் யார் என்பதையும், நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன் என்பதையும், அல்லேலூயா நான் உனக்கு உன்னை எப்படி வைக்கப் போகிறேன் என்பதையும் இந்த சபைக்கு தெளிவாக பேசுகிறார். இந்த லவோதிக்க சபையிலே எந்த நன்மைகளும் இல்லை, மென்ஷன் பண்ணலை. ஆனால் அந்த சபைக்கே தேவன் இவ்வளவு செய்வாரானால், அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் கதவை திறந்து கொடுப்போம் தேவனுக்கு. தேவன் நம்மை ஆசீர்வதிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எங்கெங்கெல்லாம் பூட்டப்பட்ட காரியங்கள் இருக்குதோ எல்லாவற்றையும் தேவனுக்கு திறந்து கொடுப்போம். அவர் உள்ளே வந்து எல்லா காரியங்களையும் மாற்றுவார். தேவன் நம்ம ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி இந்த நேரத்தில் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒரு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை வாழணும். ஆண்டவரே, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாத வாழ்க்கை அல்ல ஆண்டவரே, பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரயோஜனப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, எது இதெல்லாம் அதுக்கு தடையா காணப்படுகிறதோ அந்த எல்லா காரியங்களும், அந்த ஆண்டவரே அப்பா, அந்த எதெல்லாம் வாந்தி பண்ணக்கூடிய நறுமணங்களா அந்த தன்மையா காணப்படுகிறதோ அதையெல்லாம் நீக்கி ஆண்டவரே பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றுங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, எனக்கு ஒரு குறைவும் என்று சொல்லுகிற நாங்கள் பார்க்கிற ஒரு நிறைவுகள் அல்ல, நாங்கள் பர்ஃபெக்ட்ன்ற எண்ணம் அல்ல ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு கூட ஆண்டவரே, நீங்கள் எங்களை என்ன காரியத்தை கொடுத்து எங்களுக்கு அந்த பொண்ணை கொடுத்து, வஸ்திரத்தை கொடுத்து, கலிக்கத்தை கொடுத்து, நீர் எங்களை ஆண்டவரே சரியான பாதை நடத்துகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறீங்க. உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் கதவை தட்டுகிறீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் திறந்து கொடுத்து எங்கள் வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் நாங்கள் திறந்து கொடுத்து தேவனை அந்த உள்ள அனுமதிக்கும் பொழுது
அதாவது அவர் பெரிய காரிய நேரத்தில் செய்கிறார் என்ற ஆண்டவர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும் உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா துதி கணம் மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.